ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். நம்மளை சுத்தி ஒவ்வொரு நிமிஷமும் தினமும் எத்தனை வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்குது பாருங்க. இது எல்லாத்தையுமே கேமரால கேப்சர் பண்றதுக்குன்னு பல இடங்கள்ல சிசிடிவி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளே கூட போன்ல இருக்க கேமராக்கு வேலையை வச்சிருவோம். அப்பதான் அற்புதமான சம்பவங்களை பதிவு பண்ண முடியும். அப்படிலாம் இருக்க சில கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். சரி, நம்மளோட சைக்கிளை கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் விடும்போது யாரும் அதை திருடிட்டு போக கூடாதுன்னு நினைப்போம். அதுக்காக பூட்டெல்லாம் போட்டு வைப்போம். இதுல எக்ஸ்ட்ரீமா யோசிச்சா ஃபன்னியான சம்பவங்கள் தான் நடக்கும். ஏன்னா இவனை பாருங்க, யாரும் இவன் சைக்கிளை திருடிட்டு போக கூடாதுன்னு இப்படி பண்ணிருக்கான் போல இருக்கும். ஏன்னா இந்த சைக்கிளை திருடிட்டு போனா கையை விட்டுட்டு தான் ஓட்டணும். அதுவும் திருப்பம்லாம் வந்துச்சுன்னா எப்படி திருப்புறதுன்னு கூட தெரியல. முக்கியமா பிரேக்கை வேற காணும். நல்லா வருவாப்புல அவரு. பைக்ல வீலிங் பண்ணணும்னு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும். அதே மாதிரி கார்ல டிரிப்டிங் பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா இப்படி பண்ணா காரோட டயர் தேயும். அதை விட முக்கியமா காரும் வேணும். பட் இந்த கவலையை போக்குற மாதிரி இந்த ஐடியா இருக்கு பாருங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே போயிட்டு அங்க இருக்கிற ரெண்டு கார்ட்ட கொண்டு வந்து அதுக்கு மேல காரோட டயரை ஏத்தி டிரிப்டிங் பண்ணிட்டு இருக்காப்புல. இது ரிஸ்கியான ஒண்ணுதான். சோ யாரும் கோளாறுத்தனமா ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. இப்ப தோப்பு காரணம் போட சொன்னாலே கஷ்டமா இருக்கும். ஏன்னா காலில் நல்லா பிடிச்சிக்கும். இதுல ஸ்கேட்டிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம். மேபி ஸ்கேட்டிங் பண்ணிட்டு அதுக்கு மேல நின்று தோப்பு காரணம் போட்டா சாகசம் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் இது பண்றது மட்டும் இல்லாம ஷோல்டர்ல நல்ல வெயிட் வச்சுட்டு ஸ்குவாடுக்கான ஒர்க் அவுட் போட்டா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்க. நம்மளாலலாம் இப்படி முடியாது. ஆனா இவர் ரொம்பவே அசால்ட்டா ஸ்கேட்டிங் பண்ணிட்டே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் எப்படி ஸ்டாப் பண்ணுவாருன்னு தான் தெரியல. நல்ல கொல பசியில இருக்க நாய்களுக்கு முன்னாடி போயிட்டு ஃபுட்டை வச்சா மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்காம மொத்தத்தையும் சாப்பிடும். ஆனா இந்த ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஒன்னு நடந்திருக்கு. வெறும் ஒரு பவுல்ல மட்டும் ஃபுட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை சாப்பிடுறதுக்கு வாய் வச்ச நாய் குட்டிங்க கிளாக் வைஸ்ல சுத்திட்டு சாப்பிட்டுட்டு கிடக்கு. அதுவும் அழகா வட்டம் போடுது பாருங்க. ரோட்ல ஏதாச்சும் பழ வண்டி இல்ல கோழி ஏத்திட்டு போற வண்டி இல்ல வேற ஏதாச்சும் லோடு ஏத்திட்டு போற வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கவுந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்தவங்களுக்கு என்னாச்சும் ஏதாச்சும்னு ஓடி வந்து காப்பாத்த யாரும் முன் வர மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க என்ன ஏத்திட்டு வந்தாங்களோ அதை எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு பேர் தான் மனித நேயம். என கீழே கட்டும் பொருள் வேஸ்ட் ஆக கூடாதுல. சரி, இந்த ஃபுட்டேஜ்ல கார்ட்டூன்ல வர மாதிரி கசாப்பு கடைக்கு போகாம கஷ்டப்பட்டு ஒரு கோழி எஸ்கேப் ஆகி ரோட்ல விழுது. இத பின்னாடியே வந்த கார்கார புடிச்சிட்டு போயிட்டு கொடுக்காம அந்த கோழியை புடிச்சு தன்னோட காருக்குள்ள போட்டுக்கிறான். அவனுக்கு நல்ல வேட்டை தான். ஹாலோவின் காஸ்டியூம்க்கு ஆத்த ஆட தரலனா பக்கத்து வீட்டுல போயிட்டு ஒரு 12 மணிக்கு மேல ஆனதும் காய போட்டிருந்த துணியை தூக்கிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா இவங்கள மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். இவங்க யார் கூட போன்ல பேசிட்டு ரோட்ல கிடைக்கிற கோனை மண்டையில மாட்டிட்டு போறாங்க. மேபி வெயில் ஓவரா இருக்குன்னு தொப்பி மாட்டிருப்பாங்க போல இருக்கு. நம்ம ஏதோ ரோட்ல சைலண்டா இருந்தா கூட ஆப்போசிட்ல வரவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா எப்ப எது வேணாலும் நடக்கலாம். இதுல ஒரு கார் அம்போன்னு ரோட்ல ஓரமா நின்னுட்டு இருக்கு. அப்ப அந்த வழிய வந்த பெரிய ட்ரக், நீ ஏன் சும்மா நின்னுட்டு இருக்க, என் கூட வான்னு அந்த காரை புடிச்சிட்டு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. பாவம் காரோட ஓனர் நல்லா கதறுவாங்க. ஃபுட்பால்ல கார்னர்ல இருந்து பால எட்டி உதச்சதும் அதை ஹெட்லயோ இல்ல கால்லயோ ஸ்ட்ரைக் பண்ணி கோல் போஸ்டுக்குள்ள அடிக்கணும் தான் ஒவ்வொரு பிளேயரும் விருப்பப்படுவாங்க. ஆனா இவங்க எங்கிருந்து தான் தினசு தினசா யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இதுல அவர் பால எட்டி உதச்சதுமே எஸ்கவேட்டர் பக்கெட்டை வச்சு கோல் போஸ்டுக்குள்ள பந்த டைவர்ட் பண்ணி விடுறாப்புல. நல்ல முயற்சி தான். தண்ணியில படகு சவாரி ஸ்விம் பண்றதுன்னு எதையாச்சும் பண்ணி பொழுத கழிப்பாங்க. அப்படி இங்க பாத்தீங்கன்னா ரப்பர் உமன் மேல ஏறி உட்காந்து தண்ணியில ரொம்ப தளவுக்கு நீந்தி போறது போட்டியா வைக்கிறாங்க. இதுல ரப்பர் உமனுங்கிறது அதுல மிதக்கிற வண்டி தான். இதுல யாரு சீக்கிரமா அந்த இடத்த ரீச் பண்றாங்கன்னு தான் இதுல டாஸ்கே. பட் இதை சரியா கணக்கிட ஒவ்வொரு வண்டியிலயுமே சிப்பு பொருத்திருப்பாங்களாம். சோ அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்க்கு எவ்வளவு நேரத்துல ரீச் ஆனாங்கன்னு சரியா கால்குலேட் பண்ணி டேட்டாவை அனுப்பிடுமா. லேட் நைட்ல தனியா வெளியே போனா கொள்ளையடிக்கிறவனுங்க திருடனுங்க பேய் பூதம் நாய் இதெல்லாத்தையும் தான் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனா புவர்டோ சிஸ்னஸ் சில்லியன் டவுன்ல பாத்தீங்கன்னா அத்தராத்திரியில ஊரே எழுந்து வந்து ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பாக்குற மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு பெரிய கடல் உயிரினம் கடல் தண்ணியில உப்பு அதிகமா இருக்குன்னு நல்ல தண்ணி குடிக்க கரையோரம் வந்திருக்கு. இது எப்படியும் 2 டன் எடைக்கு இருக்கும். ஆனா இந்த சில்லி கடற்கரையோரம் இருக்கவங்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி அடிக்கடி ஏதாச்சும் வந்துட்டே இருக்குமோ.
கூகுள்ல போயிட்டு ஸ்போர்ட்ஸ்ல நடந்த எபிக் ஃபைல்ஸ் போட்டாலே இந்த ஃபுட்டேஜை கட்டாயம் பார்க்கலாம். ஏன்னா பைக் ரேசிங்ல ட்ராக்ல நிறைய கோளாறு சம்பவங்கள் நடக்கும். அப்படி ஒரு சம்பவம் தான் இது. இவர் கீழே விழுந்ததுமே அந்த பைக் சும்மா போயிட்டு ஓர நிக்க அதோட லவ்வரை கூப்பிட்டு இழுத்துட்டு ஓர மாதிரி ஓப்பனா கட்டி பிடிச்சி சுழண்டுட்டு இருக்கு. இதை பார்க்கும் போது ரெண்டு பாம்புங்க நன்றோட்ட நின்று நாகினி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. எப்பவுமே கார் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது, அதை மெயின்டைன் பண்றதும் பார்க்கிங்ல விடுறதும் தான் ரொம்ப பெரிய டாஸ்கே. சரி, இந்த கார் ஃபுட்டேஜை பாருங்க. இதுல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இவங்க உள்ள ஏறி பானட்டை ஓபன் பண்ணதும் அதுக்குள்ள பூனைங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கு. மேபி குளிருக்கு ஏதமா உள்ள வந்து படுத்து தூங்கியிருக்கும் போல இருக்கு. ஹாலிவுட் மூவிஸ்ல எல்லாம் சீக்ரெட் ஏஜென்ட் கேரக்டர்ல இருக்கவங்க பயங்கரமா குரங்கு வித்தெல்லாம் காட்டுவாங்க. தலைகீழ ஓடுறது, நடக்கிறது, பறக்கிறதுன்னு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி கார்ட்டூன்ல இருக்க அனிமல்ஸ் எல்லாம் கண்டமேனிக்கு ஆட்டம் போடும். அப்படிதான் இந்த பூனையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெட்டோட அடுத்த எண்டுக்கு சீக்ரெட்டா போயிட்டு ஏதோ ஆட்டையே போடுற மாதிரி கட்டில் கடியில தூங்கிக்கிட்டே வாக் பண்ணது பாருங்க, நல்லாவே ட்ரெயின் ஆகியிருக்கு. ஒருத்தர் ரொம்ப நாளா ஒரே வேலையில இருந்தாங்கன்னா அதுல ஸ்கில்லாவும் இருப்பாங்க, அட் த சேம் டைம் அவங்களுக்கு போரிங்காவும் இருக்கும். அப்படிதான் இந்த எஸ்கேவேட்டர் டிரைவருக்கும் போரிங்கா இருக்கு போல இருக்கு. இருந்தாலும் தலைவன் எப்படிலாம் யோசிச்சு விளையாடுறாரு பாருங்க. இந்த பூல் பால் கேம்ல ஸ்டிக்க கையில வச்சு அடிக்கிற மாதிரி அந்த பக்கெட்ல மாட்டி பந்து எல்லாத்தையும் ஓட்டையில போட்டுட்டு இருக்காப்புல. நல்ல முயற்சி தான். பனி பிரதேசத்துல வீடுலாம் கட்டியிருக்கவங்க நைட் ஆனதும் வீட்டுல ஒரு பொந்து கூட தெரியாத அளவுக்கு மொத்தத்தையும் மூடி மறைப்பாங்க. ஏன்னா அப்பதான் வீட்டுக்குள்ள பனி வந்து நம்மள பதற வைக்காம இருக்கும். ஆனா இங்க ஒரு கோளாறு பாத்தீங்கன்னா, பனியோட சேர்ந்து செம்ம காத்து அடிக்கிற சமயத்து ஜன்னல் கதவை திறந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காப்புல. கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாரும் உறைஞ்சு போயிருப்பாங்க. இந்த பேஸ்கெட் பால் மொமெண்ட்டையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுல மெஷின்ல இருந்து பால் வந்ததும் இவர் பேகம் அடிக்கிறாரு, அது ரூஃப்ல பட்டு திரும்பவும் அந்த மெஷினுக்குள்ள கரெக்டா வந்து விழுது. இதுல மட்டும் தலைவர் செகண்ட் ஸ்ட்ரைக் பண்ணிருந்தா லைஃப்ல நடந்த இம்பாசிபிள் மொமெண்ட் லிஸ்ட்ல இதுவும் சேர்ந்திருக்கும். நல்ல பேய் மூவிய தியேட்டர்ல உட்காந்து அதுவும் பார்ட்னர் கூட உட்காந்து பார்க்கும் போது பயமே வரலனாலும் பயம் வர மாதிரி சீன் போடுவோம். மேபி ஒரு சிலருக்கு கதவு திறக்கிற சவுண்ட் கேட்டாலே சுவிட்சா கூட வரும். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு ஏத்த சம்பவம் தான் இது. ஏன்னா பாதி இருள் பாதி வெளிச்சத்துல நிறைய காக்காங்க அதுவும் கணக்கே இல்லாத அளவுக்கு அந்த ஏரியால பறந்துட்டு இருக்குங்க. இதை நேர்ல பார்த்தவங்க கண்டிப்பா பதட்டி இருப்பாங்க. ஆமைங்கெல்லாம் செம்ம ஸ்லோன்னு தான் எல்லாம் படிச்சுட்டு இருப்போம். பட் அதுங்க எப்படி வேட்டையாடும்னு தான் தெரியல. ஏன்னா அதை ஓடி போயிட்டு பிடிக்கிறதுக்குள்ள ஆப்பனண்ட் எழுந்து நின்று டான்ஸ் ஆடி எஸ்கேப் ஆகிடுவான். அந்த மாதிரி தான் எங்கேயும் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த எலி ஆமை வர்றது கூட தெரியாம வேற எங்கேயோ தீவிரமா பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, அந்த எலிக்கு ஆர்ஐபி தான். சைனா காரணங்க மூல காரணங்கன்னு இதுல இருந்தே ப்ரூவ் ஆகும். ஏன்னா சுழண்டு அடிச்சுட்டு போற இந்த வண்டியை பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா சாலையை சுத்தம் பண்றாங்கன்னு பாருங்க. ஆனா இந்த மாதிரி விஷயம் ஆலை இல்லாத இடத்துலதான் பாசிபிள்ளே. ஏன்னா ஒரு சின்ன கல்லு அதுல மாட்டினா போதும், பக்கத்துல யார் வந்தாலும் அவங்கள பதம் பாத்துரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸா தூக்கி அடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை எடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.